இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதசி, புத்திர ஏகாதசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியின் 10வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு வேலை மற்றும் அரசியலில் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கும் அரசியல், அறிவியல், சட்டம், இயந்திரவியல் ஆகிய துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சியின் போது முழு பலன்களை பெறுவார்கள். தொழில் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வும் கிடைக்கும். சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கையால் உங்கள் தந்தை அல்லது பணியிடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளை கையாளும் போது உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் மிகவும் ராஜதந்திரமாக இருக்க வேண்டும். கடின உழைப்பால் நல்ல வெகுமதிகளை பெறுவீர்கள். நிதி ரீதியாக நல்ல பணவரவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். மேலும் நீங்கள் நம்பிக்கையுடன் மற்றும் அதிக ஆற்றலுடன் இருப்பீர்கள். செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கும் சிறந்த மாதமாக இருக்கிறது. புத்தியை புகட்டும் புதன் பகவான் சாதகமான இடத்தில் அமர்ந்திருப்பதால் தெளிவான பேச்சாற்றலை கொடுக்க இருக்கிறார். சுய தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளும் வாய்ப்புகள் அமையும். வியாபாரிகள் வழக்கத்தை விட அதிக தனலாபம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வேலைகளை பொறுப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கிரகங்களின் சுபபார்வை அதிகம் இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். என்றாலும் சிக்கனத்தில் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. காதலிப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். மாணவர்களுக்கு விடாமுயற்சி தேவை. எதுவும் உங்களுக்கு சுலபமாக கிடைத்து விடாது. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணை மற்றும் அவர்கள் வீட்டாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே தேவையற்ற பேச்சு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக பணிச்சுமை மற்றும் அலைச்சல் இருக்கும். அதன் காரணமாக குடும்பத்திற்கென அதிக நேரத்தை ஒதுக்க இயலாமல் போகலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் தடைகளை தாண்டி சிறப்பாக கல்வி பயில்வார்கள்.
மேசராசி காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? இளம் வயது மேசராசி அன்பர்கள் தங்கள் காதல் உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட காண்பார்கள். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எனவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கணவன் மனைவி பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் நண்பர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். உங்கள் நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும்? மேசராசி அன்பர்கள், இந்த மாதம் பொறியியல் மற்றும் உயர்கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் கணிசமான பணம் சம்பாதிப்பார்கள். அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் காண்பார்கள். சொந்த தொழில் செய்யும் மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் காண்பார்கள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை எப்படி இருக்கும்? நீங்கள் அரசு துறையில் பணியாற்றுபவர் என்றால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களில் சிலருக்கு வெளியூர் சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகம் நிமித்தமாக பயணம் அலைச்சலும் மிகுந்து காணப்படும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் நட்புணர்வுடன் பழகுவார்கள். அவர்களில் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேசராசி அன்பர்களின் தொழில் எப்படி இருக்கும்? மேசராசி அன்பர்களின் தொழில் சிறப்பாக நடக்கும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய இறக்குமதி தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக லாபத்தை காண்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண இயலும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் அரசு துறை சார்ந்த தொழிலில் இருப்பவர் என்றால் சிறந்த பலன்களை காண கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். என்றாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் பெயரும் புகழும் பெறுவீர்கள். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை சம்பாதிப்பீர்கள். இந்த மாதம் சுயதொழில் செய்யும் தொழில் வல்லுநர்கள் மனதில் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். உங்கள் தன்னம்பிக்கை வெற்றிக்கு வழிவகுக்கும். மேசராசிக்காரர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாக இருக்கும். என்றாலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். முறையான உணவு உங்கள் சீரான ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். தியானம் மற்றும் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவை. தலைவலி மற்றும் இடுப்பு வலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதம் மேசராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் சிரமம் காண்பார்கள். என்றாலும் கவனச்சிதறல் காரணமாக ஏற்படும் தடைகளையும் தாண்டி பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். கணிதத்துறையில் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறிது கவனமுடன் படித்தால் ஆராய்ச்சியில் வெற்றி பெற முடியும். நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவில் மாறாதிருப்பவர்கள் இந்த மாதம் மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு குழப்பம் நீங்கும். அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் முடியும். வெளியூர் பயணங்கள் வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வீடு கட்டும் வாய்ப்பும் கூடி வரும். மேசராசிக்காரர்கள், ஜனவரி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்:
செவ்வாய்க்கிழமையில் துர்கையம்மனை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வர காரிய தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி, தேய்பிறை புதன் வெள்ளி. நன்றி, வணக்கம்.